எல்லாருக்கும் வணக்கம். நான் என் பேர் ரமேஷ் குமார். நான் கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கேன். நான் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். என் பிஸ்னஸ் வந்து எனக்கு ஸ்டார்டிங் வந்து வேலைக்கு போகல, எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏதோ பிஸ்னஸ் பண்ணணும்னு சொந்தமா அப்படின்ற ஒரு ஆர்வம் எனக்கு இருந்துச்சு. அப்போ நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தேன், நிறைய பிஸ்னஸ் பற்றி வீடியோ போட்டிருந்தாங்க. அதில் எக்ஸ்போர்ட் பற்றி நிறைய வீடியோ பார்த்தேன். எனக்கு மற்ற பிஸ்னஸ் வர எக்ஸ்போர்ட்ல கொஞ்சம் ஆர்வம் எனக்கு வந்துச்சு. சரி, அந்த எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணணும், அதை பற்றி ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு நெட்டை யூடியூப்ல சர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் போட்டிருந்தாங்க, நிறைய எக்ஸ்போர்ட்டர்ஸ் நிறைய ட்ரைனிங் பற்றி வேற வீடியோ போட்டிருந்தாங்க. ஓனே பார்த்தேன். அதில் வந்து நிறையா வந்து ஒவ்வொரு வீடியோவும் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரியா இருந்துச்சு. அதாவது ட்ரைனிங் கொடுக்குறவங்க வந்து இது ஒரு காசுக்கு பண்ணுற மாதிரி அந்த மாதிரியே இருந்துச்சு. இப்போ எக்ஸ்போர்ட் கல்ச்சர் பற்றி அந்த யூடியூப் சேனலை பற்றி பார்த்தேன். அதில் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க பேச போகணும், நம்ம இடத்துல இருந்து பேசினா நம்ம என்ன நினைப்போமோ அந்த ஃபீலிங்கில் அவங்க பேசுகிற மாதிரி இருந்துச்சு. அவங்களை காண்டாக்ட் பண்ணி கேட்டேன், இந்த மாதிரி அவேர்னஸ் க்ளாஸ் இருக்குது அட்டன் பண்ண சொன்னாங்க. அதை அட்டன் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து கிளாஸ் வந்து 40 நாள் நடக்கும். அதில் வந்து ஃபஸ்ட் நாள் வந்து நீங்கள் பாருங்கள், எந்த ஃபீஸும் பே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு ஃபஸ்ட் நாள் வந்து ஒரு ட்ரிப் எப்படி காசு நடக்குதுன்னு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் பே பண்ணி கிளாஸு ஃபுல்லாக பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பிடிக்கலாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து ஃபஸ்ட் நாள் வந்து பார்த்தேன். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக் ரெண்டு டாபிக் தான் நடத்துகிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு டாபிக்னு எடுத்துட்டால் அதுக்கிற நல்லது கெட்டது எல்லாமே சொல்லிடுவாங்க. நம்ம எப்படி பண்ணணும், எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும், எல்லாமே எல்லா டீட்டெயிலும் சொல்லிடுவாங்க. இப்போ ஒன் டே ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருக்கேன். இங்கே எக்ஸ்போர்ட் கிளாஸ் பற்றி எனக்கு தெரியாது முன்னால். அப்போ பார்த்தீங்கன்னா 4000 ரூபா எனக்கு இருக்கேன் ரெண்டு கிளாஸில். ஒரு கிளாஸ்லேயும் பார்த்தீங்கன்னா 2000 ரூபா ஃபீஸு வாங்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் எக்ஸ்போர்ட் பற்றி ஃபுல்லாக சொல்லிடுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக் எடுத்து அந்த டாபிக் பற்றி மேலோட்டமாக சொல்லிடுறாங்க. அதை பற்றி டீப் எதுவுமே சொல்கிறது கிடையாது. இப்போ ஒரு ஒன் டே ட்ரைனிங் நம்ம போயிட்டு வந்தோம்னா, வெளியே வந்தோம்னா அது பண்ணலாமா நமக்கு தோணும்போது அது பற்றி நம்மளுக்கு நாலேஜ் இருக்கா இல்லையான்ட்டு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராக்டிக்கலாக எந்த நாலேஜுமே இருக்காது. அப்போ ஒன்றே ட்ரைனிங் போயிட்டு வந்தது வந்து வேஸ்ட்டு தான் எனக்கு தோணுச்சு. சரி, இன்னொரு ட்ரிப் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு வேறு ஒருத்தர்கிட்ட போனேன். எனக்கு எந்த நாலேஜுமே வரல ஃபஸ்ட்டு. இதோ 100ல் வந்து ஒரு 2% நாலேஜ் தான் எனக்கு வந்துச்சு. அது என்ன டாபிக், என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குது அது மட்டும் தான் எனக்கு தெரியும். ப்ராக்டிக்கலாக வந்து எது பண்ணணும்னு எது பண்ணக்கூடாது இல்லை எதுவுமே எனக்கு தெரியல. எக்ஸ்போர்ட் ஹெல்த் சென்டரில் வந்து 40 நாள் ட்ரைனிங் எடுத்தேன். இன்றைக்கி வந்து லாஸ்ட் நாள். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பற்றி ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஒவ்வொரு இதுலேயும் என்னென்ன இது இருக்குது, என்னென்ன நம்ம மாட்டுவோம் சிக்குவோம், அதுலேருந்து எப்படி மீண்டு வரணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி சொல்லி கொடுத்தாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 40 நாள் கிளாஸ் போச்சு. ஒரு இன்ட்ராக்டிவாக இதில் இருந்துச்சு. இப்போ நமக்கு ஏதாவது டவுட்டு அப்படின்னா அப்பவே நம்ம சார்கிட்ட கேட்கலாம். அப்படி இல்லைன்னா நான் அவரே நம்மளை பார்த்துட்டு இது உங்களுக்கு புரியல போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது டவுட்டுன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 10 பேர் கிளாஸில் இருக்கோம் அப்படின்னா ஒருத்தருக்கு ஏதாவது டவுட்னாலும் அந்த டவுட்டை கிளியர் பண்ணிட்டு தான் அடுத்த டாபிக்கே போவார். அதனால வந்து நம்மளுக்கு வந்து பிஸ்னஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ஒரு ஈஸியாக இருந்துச்சு. இப்போ வந்து நான் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் முடிச்சுட்டு இப்போ எனக்கு எப்படி ஃபீலிங் இருக்குது அப்படின்னா, ஒரு பிஸ்னஸ் ஒரு ஆர்டர் எடுத்து பண்ணால் நம்மளுக்கு என்ன ஒரு அனுபவம் வருமோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு சொல்லி கொடுத்துக்கிறாங்க. இப்போ நீங்கள் நிறைய பேர் இந்த மாதிரி இருப்பீங்க, பிஸ்னஸ் பண்ணணும்னு இருப்பீங்க, நிறைய பேர் நெட்டில் சர்ச் பண்ணிருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒன் டே ட்ரைனிங் இந்த மாதிரி நிறைய போயிட்டுருக்கீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் வேஸ்ட்டு, நான் அனுபவப்பட்டங்காட்டி சொல்கிறேன். இப்போ அந்த ஒன் டே ட்ரைனிங் போகிறதுக்குள்ளலாம் இந்த மாதிரி மதுரையில் எக்ஸ்போர்ட் ஹெல்த் சென்டர் இருக்குது. இதை வந்து நான் வந்து ப்ரொமோட் பண்ணல, என்னோடய அனுபவத்தில் இது ஓகே, வேறு இதில் இதுதான் ஓகேங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. மதுரையில் எக்ஸ்போர்ட் ஹெல்த் ஹெல்த் சென்டர் இருக்குது, யூடியூப்லேயும் இருக்குது, நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சாரை காண்டக்ட் பண்ணுங்கள், அவர் டீட்டெயிலாக என்ன எப்படின்னு சொல்லுவார். வந்து பார்த்து இது ஒரு நல்ல உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. இதை பற்றி நிறைய பேர் தெரியாமல் இருக்கிறாங்க. எனக்கே இப்போ ஒரு 2 மாதத்துக்கு மேலே தான் யூடியூப் சேனல் பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு 4 வருஷத்துக்கு மேலே பார்த்ததுன்னா அப்போ வந்து நான் பார்த்துட்டு இப்போ ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்திருப்பேன். இப்போ தான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடச்சி இப்போ வந்து இன்னைக்கு எங்கள் கோர்ஸ் முடியுது. இன்னும் போய் ஒரு 2-3 மாதத்தில் நான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருவேன். ஒரு வருஷங்களில் வந்து ஒரு பிஸ்னஸ் மேனாக நிற்பேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் கோச்சிங் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்தால் நீங்கள் எப்போ எந்த டைம் வேணாலும் நீங்கள் கால் பண்ணிக்கலாம். சார் பிஸியாக இருந்தாங்கன்னா ஆஃபீஸில் மேடம் இருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் கால் பண்ணி க்ளியர் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் பற்றி நல்லா நாலேஜ், உங்களுக்கு
பிஸ்னஸ் பண்ணும்போது பண்ணுறதுக்கு முன்னால் உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நாலேஜ் இருக்கு இல்லையான்னு ஃபஸ்ட்டு உங்களை நீங்களே யோசிச்சுக்கோங்க. யோசிச்சு நல்ல ஒரு ட்ரைனிங் சென்டர், என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே மதுரையில் எக்ஸ்போர்ட் ஹெல்ப் சென்டர் மட்டும்தான். சதீஸ்வரை கான்டெக்ட் பண்ணி நீங்கள் பேசலாம், பேசிட்டு நல்ல ஒரு ட்ரைனிங் எடுத்துகிட்டு நீங்களும் ஒரு நல்ல பிஸ்னஸ் மேனாக வரலாம். என்னுடைய வாழ்த்துக்கள்.